கஜகேசரி யோகத்தை ஒருவர் முழுமையாக அனுபவிக்கிறார் இல்ல அந்த தன்மையில அவர் வர்றார் அப்படின்னா அவர் வந்து மூணே லக்னத்துக்குள்ள இருக்கணும். ஒண்ணு தனுசு லக்னம், மீன லக்னத்துல, அது குருவோட இந்த ரெண்டு லக்னத்துல அவர் பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் கடக லக்னத்துல பிறந்திருக்கணும். தவ வாழ்க்கைன்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா தவம்னா உடனே மெடிடேஷனு, காட்டுல உட்காந்து தவம் விட்டு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு கொள்கையில நீங்க பிடிப்பா இருக்கிறீங்க, அந்த கொள்கையை விடாம நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு விரதம் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப உங்களுடைய வாழ்க்கையே தப வாழ்வுன்னு அர்த்தம். அந்த ஒரு வீரியம் இருக்கு, பேச்சுல ஒரு வீரியம், அந்த வாக்குல ஒரு வீரியம் இருக்குது பாத்தீங்களா, அதுக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் இந்த கஜகேசரி. அந்த கஜகேசரி காம்பினேஷன் அவரோட ஜாதகத்துல இருந்து அவர் தவ வாழ்வு வாழ்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படின்னா அவர் கத்தும் பொழுது எல்லாருக்கும் பயம் இருக்கு. நீங்க வந்து ஒரு நியாயத்துக்காக நீங்க போராடுறீங்க, நீங்க ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதையே விரதமா நீங்க ஃபாலோ பண்றீங்க, அதுல நீங்க தெளிவா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த கஜகேசரி காம்பினேஷன், அதாவது குருச்சந்திர காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா முதல்ல உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்றதுக்கு யார்கிட்டயும் தைரியம் இருக்காது. பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் விஷால் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த கஜகேசரி யோகம் அப்படின்னு ஒரு யோகம் ஒன்று பார்த்தேன் நான், நிறைய அதை பற்றி பேசப்படலை, சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு. அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்தில் 1, 4, 7, 10 குரு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சில நூல்களில் படித்தப்ப அந்த மாதிரி யோகம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து ஒரு 100 யானைகளை ஒற்றையாக நின்று எதிர்க்கிற சிங்கம் மாதிரி ஒரு சக்தி உடையவங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி யாரையும் பார்த்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி யோகங்கள் யாருக்குமே இருக்கிறது இல்லையா, இல்லை அந்த மாதிரி கஜகேசரி யோகம்னா என்ன தான்? இல்லை, நீங்கள் சொன்ன டெஃபினேஷன் உண்மையா அப்படின்னா ஆல்மோஸ்ட் உண்மை தான். ஆனால் அது வந்து அந்த டெஃபினேஷனை நீங்கள் வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம்னா, கஜகேசரி யோகம் உங்களுக்கு இருக்கா இல்லை உங்கள் அப்பாவுக்கு இருக்கா அம்மாவுக்கு இருக்கான்னு தெரியணும்ல. இப்போ டேக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காருங்க, அவருடைய ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்துருக்குறாங்க. ஆனால் குரு வந்து அவருக்கு லக்னாதிபதி கிடையாது, அப்போ அவர் கிடையாது. அப்போ அந்த குரு வந்து யாருன்னு பார்த்தா இவருக்கு 5வீட்டுக்கு அதிபதி. 5வீட்டுக்கு அதிபதி என்ன, இவரோட புள்ள, ஓகேங்களா? அப்போ இவருக்கு அந்த கஜகேசரி யோகமா இல்ல இவருடைய மூத்த பிள்ளைக்கு அந்த கஜகேசரி யோகமா, அப்போ மாறிடுதுல. இப்ப இதே வந்து ஒரு மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, லக்னம் அவருக்கு மேஷம், ராசியும் மேஷம்னே வச்சுக்கோங்க, ராசி லக்னம் ரெண்டுமே மேஷம், அப்போ மேஷம் தான் அவருக்கு ஒன்னா பாவம், ஓகேங்களா? அவருக்கு அவரோட ஜாதகத்துல நீங்க சொன்ன மாதிரி குருவும் சந்திரனும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, கஜகேசரி யோகம் இருக்கு. ஆனா நீங்க அந்த கஜகேசரி யோகம்னு அவருக்கு சொல்ல முடியாது, ஏன்னா அவருக்கு லக்னாதிபதி செவ்வாய், அவருக்கு லக்னாதிபதி குரு கிடையாது, ஓகேங்களா? அப்ப குரு யாருன்னா அவருக்கு அப்பா, ஓகேங்களா? அந்த அவருடைய கேஸ்ல குரு வந்து அவருக்கு அப்பா. இந்த மாதிரி வேற 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 லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப குரு வந்து வேற வேற உறவு ஸ்தானத்துக்கு வராங்க. அப்ப அந்த உறவுக்கு தானே நீங்க சொல்ற அந்த கஜகேசரி யோகம் போகுது. அதனாலதான் இது எல்லாருக்கும் பொதுவாக செயல்படுறது இல்லை. கஜகேசரி யோகத்தை ஒருவர் முழுமையாக அனுபவிக்கிறார் இல்ல அந்த தன்மையில அவர் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து மூணே லக்னத்துக்குள்ள இருக்கணும். ஒண்ணு தனுசு லக்னம், மீன லக்னத்தை லக்னத்துல, அது குருவோட இந்த ரெண்டு லக்னத்துல அவர் பிறந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் கடக லக்னத்துல பிறந்திருக்கணும், ஓகேங்களா? தனுசு லக்னம், மீன லக்னம், இல்லைன்னா லக்னமே கடக லக்னமா இருக்கணும். ஏன்னா கடக லக்னம்னா லக்னாதிபதி யாரு, சந்திரன். அப்ப லக்னாதிபதியே குருவோட இணைஞ்சிருக்காரு, இது கான்செப்ட். தனுசு லக்னம்னா லக்னாதிபதி குரு சந்திரனோட இணைஞ்சிருக்காரு, இது கான்செப்ட். சரி, இப்போ இந்த 12 லக்னத்துல வெறும் இந்த 3 லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு நேரடியா அந்த கஜகேசரி யோகம் தொடர்பு வருது. இது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சில பேர் பேசும்பொழுது உங்களால பதில் பேச முடியாது. அதாவது எப்படின்னா சார், சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மினிஸ்டருக்கே அடங்காதால அந்த வாட்ச்மேன் திட்டினதும் சைலண்டா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அவர் ஒரு கத்து கத்துனதும் எதுவுமே பேசாம தெரிச்சு ஓடிடுறாங்க, சைலண்டா போறாங்க. அந்த ஒரு ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு கம்பீரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு வைப்ரண்ட கொடுக்கக்கூடியது கஜகேசரி யோகம், வேற ஒன்றும் கிடையாது. இட் இஸ் அ பர்சனாலிட்டி, நம்மளுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட், அவ்வளவுதான். நம்மளுடைய ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு ஒன்று இருக்கு. பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னா என்ன, இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன், காலேஜ் படிக்கிற பையன், வேலைக்கு போகிற ஆள், தொழில் செய்யக்கூடிய நபர், ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து அவருடைய இறப்பு வரைக்கும், சாகரம் வரைக்கும் அவர் ஏதாச்சும் ஒரு சமூகத்தில் ஏதாச்சும் ஒரு அங்கம் வகிச்சிருப்பார். ஆனால் எல்லா ஸ்டேஜ்லேயுமே ஒரு மனிதனுக்கு கம்பீரம் வந்துடாது, ஓகேங்களா? இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தான் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஒரு ஏத்தே பேசுவாங்க, தனக்கான நியாயத்தை கூட அவங்க வெளிப்படையாக பேச மாட்டாங்க இல்லையா. ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே அவங்க வந்து என்னென்னா, சரினா சரி, தப்புனா தப்பு, நீ எப்படி என்ன அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னூண்டு குழந்தை பேசும்,
ஓகேங்களா. அது என்ன ஸ்டேஜில் பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் எந்த அளவுக்கு அந்த கஜகேசரி யோகத்தினுடைய இம்பாக்ட் அவங்களுக்கு இருக்குதுன்றத நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வர முடியும். அதாவது முழு அமைப்பு இருந்துச்சுனாக்கா ஒரு ஒரு ஸ்டேஜ்லையுமே அவங்க அந்த கம்பீரத்தோடையே வளருவாங்க. ஆமாம் அந்த கம்பீரம்ன்ற எது எதுனா நீங்கள் வந்து எதிர்க்கிறவங்க எதிர்க்கும் பொழுது டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம மீது தப்பு இல்லை, ஆனால் தப்பு இல்லாத போது நம்ம மேலே ஒரு விஷயம் திணிக்கப்படுது ஓகேங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு அநியாயம் திணிக்கப்படுது, நம்ம தப்பு பண்ணுறோம்னு சொல்கிறாங்க, உண்மையிலேயே நம்ம பேரில் தப்பு இல்லை, இல்லை வேற ஒருத்தவங்க பண்ண தப்புக்கு நம்ம மேலே ஒரு பிளேம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்லை இது தப்பு அங்கே நடக்குது அவர் தப்பு செய்யலை, இல்லை தப்பு இங்கே எங்கள் மேலே இல்லை, கூட்டத்துக்காகவும் அல்லது தனக்காகவும் பேசக்கூடிய ஒரு அடிப்படை கம்பீரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கம்பீரத்துக்கு ஒரு ஆட் ஆன் குவாலிஃபிகேஷன் தான் இந்த கஜகேசரி யோகம். ஏன் அந்த கஜகேசரி யோகம்னு சொன்னாங்கன்னா, கஜம் அப்படின்னா யானை, கேசரினா சிங்கம், யானையும் சிங்கம் இந்த ரெண்டுத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக பார்த்தாலே பயம் வரும், கூட்டமாக இருக்கிற யானையை பார்த்தா யாருக்கும் பயப்பட பயம் வராது, ஒத்த யானையை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இல்லையா, ஒத்த யானை ரொம்ப ஆபத்துவாங்க, சிங்கம் தனியாக வரக்கூடிய சிங்கம் அதை பார்த்தாலே உங்களுக்கு பயம் வரும், யானையும் சிங்கமும் சேர்ந்து வந்துச்சுன்னா அது எதனால அந்த ஓமயத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா, அவர் மிரட்டும் போதோ இல்லை அவர் கத்தும் போதோ ஒரு 100 பேர் கத்துற மாதிரி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு எக்கோ அல்லது அந்த 100% அந்த அமைப்பு இருந்துச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராது. பிரச்சனை வராதுன்றது கிடையாது, பிரச்சனை எதிர்கொள்ளும் போது எதிராளியை அமைதிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆக்ரோஷம் இருக்கு பாருங்க, அந்த ஆக்ரோஷம் இவங்களுக்கு மற்றவங்களோட கொஞ்சம் டோசேஜ் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ஆமா நீங்க பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த பேசும்போது முதல்ல எதிராளியோ ஒரு கூட்டமோ அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் இல்லையா, அப்ப காது கொடுத்து கேட்கணும்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் அமைதியா பொறுமையா இருக்கணும். இப்ப அவங்க அமைதியான மனநிலையில இல்ல, அவங்க ஏற்கனவே ஒரு மனநிலையில வந்துட்டாங்க, உங்க வெற்ற மனநிலையில வந்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லும் போது அவங்க வாய மூடணும் இல்ல ஓகேங்களா, அதை மூட வைக்கிறதுக்குன்னு ஒரு கம்பீரம் தேவை இல்லையா, அந்த கம்பீரத்துக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் இந்த கஜகேசரி யோகம். சாதாரணமா இருக்கிறவங்க கத்துனா எடுபடாது, சில பேர் வந்து கத்துனாங்க அப்படின்னா வந்து அது அந்த அரங்கமே வந்து உங்களுக்கு அப்படியே அமைதியாயிடும். இப்போ நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய ஸ்கூலில் எங்களுடைய காலேஜில் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை சொல்லிக் கொடுக்குறதுக்குன்னு ஒரு மாஸ்டர் கொடுத்துருப்பார், ஆள் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து நீங்கள் அவரை கோட்டில் ஸ்டாண்டில் மாட்டிடலாம் அவ்வளோ ஒல்லியாக இருப்பார், ஆனால் அவர் ஒரு கற்று கத்துறான்னு வச்சுக்கோங்களேன் அந்த வைப்ரேஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு போகும், அவ்வளோ தூரம் போகும், அந்த பேஸ்லேருந்து பேசுவார் ஓகேங்களா, அவர் பேசுனா மறுபேச்சே இருக்காது, அவர் ஒன்று கேட்டால் மறு சொல்லே சொல்ல மாட்டாங்க, இந்த மாதிரி அந்த ஒரு வீரியம் இருக்க பேச்சில் ஒரு வீரியம் அந்த வாக்கில் ஒரு வீரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ் தான் இந்த கஜகேசரி யோகம். அந்த கம்பீரம் அப்படிங்கிற தாண்டி இன்னொரு பக்கம் அவங்க வந்து ஆளுமை அப்படின்னு ஒன்று இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு கிராமத்தை ஆளக்கூடியவர்களாகவோ இல்லை ஒரு நகரத்தை ஆளக்கூடியவர்களாகவோ கட்டமைப்புக்குள்ளார இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கா? அது அப்படி கிடையாதுங்க, இந்த கஜகேசரி யோகம் கொண்டவங்களில் எத்தனை பேர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை தவ வாழ்வாக வாழ்கிறாங்கன்றத பொறுத்து அதனுடைய வீரியம் வந்து ஜாஸ்தியாகும். தவ வாழ்க்கைனா எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா தவம்னா உடனே மெடிடேஷனு காட்டில் உட்காந்து தவம் மட்டும்தான் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது, ஒரு கொள்கையில் நீங்கள் பிடிப்பாக இருக்கிறீங்க, அந்த கொள்கையை விடாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு விரத மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அப்போ உங்களுடைய வாழ்க்கையே தப வாழ்வுன்னு அர்த்தம், அப்போது அது உங்களுக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்கும்ல, அது ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் இல்லையா, அந்த கான்ஃபிடென்ஸை உங்களால் வந்து அதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஒட்டுமொத்த ஆஃபீஸும் லஞ்சம் வாங்குற ஆஃபீஸு, அதில் ஒருத்தர் மட்டும் நேர்மையாக இருக்காருன்னு வச்சுங்க, நேர்மை சிகாமணி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சமாக ஒரு கற்பனைக்கு தான், இப்போ அவருக்கு கஜகேசரி யோகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரை யாராலையும் எதிர்க்க முடியாது. ஏன் எதிர்க்க முடியாது அப்படின்னா தப்பு நடக்கிற இடத்துல அவர் ஒருத்தர் மட்டும் நல்லவராக இருக்கிறாரு, அவர் வந்து கத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருடைய தப்பும் வெளியே தெரிஞ்சிடும், மக்களுக்கு வெளியே தெரிஞ்சிடும், அப்போது அவர் சாதாரண ஒரு டீ விற்கிற ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஒரு பியூனாக இருக்கட்டும், ஒரு செக்ரட்டரியேட்டுக்கு கீழே சாதாரணமாக வேலை பார்க்குற ஒரு லேபராக இருக்கட்டும், அவர் கத்தும் பொழுது வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ வேணா வேணா சத்தம் போடாதீங்க, எதுக்கு டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூல் பண்ண பார்ப்போம்ல, அதுக்கு அவர் பெரிய இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா, அவர் சாதாரண இடத்துல கூட சாதாரண ஒரு மனிதராக கூட இருக்கலாம், ஆனால் அந்த கஜகேசரி காம்பினேஷன் அவரோட ஜாதகத்தில் இருந்து அவர் தவ வாழ்வு வாழ்கின்ற ஒரு மனிதராக இருக்கிறார் அப்படின்னா அவர் கத்தும் பொழுது எல்லாருக்கும் பயம் வருது ஓகேங்களா, அதுதான் சொல்கிறேன், இது வந்து எப்படின்னா ஒரு ஆம்பிளிஃபயர் மாதிரி ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜ், ஆனால் இது வந்து மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு வந்து வித்தியாசப்படும், எப்படி வித்தியாசப்படும்னா அவங்களுடைய அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அனுபவ அறிவு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய படிப்பறிவு, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவங்க கடந்த விஷயங்கள், அவங்க கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி இதனுடைய பர்சன்டேஜ் வந்து வித்தியாசப்படும். ஓகே, அதே மாதிரி இந்த கஜகேசரி அமைப்பு முழுமையாக இல்லாமல் அந்த அமைப்பில் குருச்சந்திரனோட இடங்கள் மாற்றமோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுகள் நடந்துருச்சு அப்படின்னாக்கா இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், இதுக்கு பேசாமல் இந்த யோகம் இல்லாமலே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களே.
இல்லை அது வந்து எப்படி எப்படி பார்க்குறேன்னா அவங்க அந்த உச்சம் நீச்சத்தை வச்சு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உச்சம் நீச்சம்ன்றது ஒரு நம்மளுடைய பார்வை, மறுபடி ஜோதிடத்தினுடைய பார்வையில் உச்சம் நீச்சம்ன்றதுலாம் ஒரு கணக்கே கிடையாது. ஒரு ரெண்டு கிரகம் சேர்க்கை இருந்துச்சுனாலே அது சேர்க்கை தான். அப்போ அந்த சேர்க்கைக்கான ஒரு குவாலிட்டி அப்படின்றது அவங்களுக்கு இருக்குமா? ஓகே, டைரெக்டாக இருக்கும்னா இருக்கும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி லக்னத்துலேருந்து 6, 8, 12 குரு சந்திரன் இல்லாமல் இருக்கிறது மறைஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த யோகம் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். இன்னும் சொல்ல போனால் அப்படி பார்த்தா இப்போ லக்னாதிபதி 6லையோ லக்னாதிபதி 8லையோ லக்னாதிபதி 12லையோ இருக்கக்கூடிய பல பேர்கள் வந்து சயின்டிஸ்டாக இருக்காங்க சார். பல பேர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு துறை நிபுணராக இருக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்க சொல்ற அந்த ஒரு டேர்ம் சரி. அப்ப இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 1, 5, 9, 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் லக்னாதிபதி 1, 5, 9 இருந்தால் அது ஒரு நல்ல ஜாதகம், அவங்க சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க நல்லவங்க கெட்டவங்களுக்கு ஒரு டெஃபினேஷனே கிடையாது. ஓகே, இன்னைக்கு சிறையில் இருக்கவங்க பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேருக்கு ஜாதகம் 1, 5, 9 சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ அவங்கள ஜெயிலே இருக்க கூடாது. ஓகேங்களா, அப்போ 1, 6, 8, 12 கூட சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் வந்து புகழ் பெற்று இருக்காங்களே, அப்போ அவங்கள ஜெயிலில் தானே இருக்கணும். அது அது வந்து பொதுவான ஒரு காரகத்துவங்கள்னு சொல்லிட்டு அவங்க வகைப்படுத்தி வச்சுட்டாங்களே ஒழிய, இது இவங்களுக்கு நடந்தே தீரும் அப்படின்ற மாதிரி டெஃபினேஷன்லாம் ஜோதிடத்தில் கிடையாது. அது மாதிரி குருவையே சந்திரனையோ லக்ன பாவகர்கள் பார்த்தாக்கா இந்த யோகத்தோட அளவு குறைஞ்சிரும், அதோட வீரியம் குறையும். அதுக்கு நான் என்ன வச்சு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற அப்படி பார்த்தா குரு சந்திரன் சேர்க்கை எனக்கே இருக்குது, என்னோடய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஜோதிட விதிகள் பலது பேசுகிறோம்ல, எவ்வளோ 8 வருஷமா 10 வருஷமா நான் பேசிகிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்குரல்னு ஒன்று இருக்கும் பாருங்க, எதிர்ப்பு குரல் எப்போவுமே ஐடியே போடாமல் தன்னை யாருனே வெளிப்படுத்திக்காமல் ஒரு அன்னோன் ஐடியில் அது வரும். ஓகேங்களா, வரும், இல்லைன்னா கமெண்ட்டில் வரும். இந்த கும்பலில் குரல் விடுவாங்க தெரியுங்களா, ஓய் அப்படின்னு குரல் விட்டு யாராவது அப்படின்னு திரும்பும் போது பின்னாடி ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் இருக்கும். இப்போது இந்த ஒரு அதுக்கு வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக, ஒரு ஆட் ஆன் குவாலிட்டியாக இந்த குருச்சந்திரன் சேர்க்கை இருக்கிறதும் நான் வந்து ஒரு அமைப்பாக நான் பார்க்குறேன். ஆனால் இந்த குருச்சந்திரன் எனக்கு 6ல தான் இருக்குது. அப்படி பார்த்தா அது நெகட்டிவ் இம்பாக்ட் தானே கொடுக்கணும், அது நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்காது. என்ன என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 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 நியாயத்துக்காக நீங்கள் போராடுறீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தர்மத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதையே விரதமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த கஜகேசரி காம்பினேஷன், அதாவது குருச்சந்திர காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா, முதல்ல உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணுறதுக்கு யார்கிட்டயும் தைரியம் இருக்காது. ஓகேங்களா, டெக்னிக்கலாக ஆர்கியூ பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது. இன்னி வரைக்கும் எந்த ஜோதிடருமே நம்மகிட்ட டெக்னிக்கலாக ஆர்கியூ பண்ணி ஜெயிச்சது கிடையாது. ஏன் ஜெயிச்சது கிடையாது அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம ஒரு கேள்விக்கு முன் வச்சோம்னா அந்த கேள்விக்கு பதில் தெரியணும்ல, அதுக்கு ஒரு பதில் தெரியணும், அதுக்கு பதில் இல்லை, உங்களால் நேரடியாக எதிர்க்க முடியல. அப்போ நேரடியாக எதிர்க்க முடியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட்ஸில் வந்து கதறிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நேரடியாக பதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோவே போடலாமே, பாருங்கள் ஒரு விஷால் சொல்லியிருக்காரு ஜாதகத்தில் காலக்கணிதம்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் நடக்கும் நடக்காதுலாம் ஜோதிடத்தில் சொல்ல முடியாதுன்னு இவர் சொல்லியிருக்காரு, இது பொய், ஜோதிடத்தில் இந்த நூலில் இந்த ஃபார்முலா இருக்குது, இந்த ஃபார்முலா பிரகாரம் இவருக்கு 1வது தேதி 1வது வருஷம் கல்யாணம் ஆகும்ன்றது நான் கணித்தேன். வீடியோ போடுங்க. நீங்கள் போடலை, ஏன் போடலைன்னா அப்படி ஒரு ஃபார்முலா இல்லை, நீங்கள் இல்லாதனால தான் நீங்கள் போடாமல் இருக்கீங்க. சரி, இப்போ இதே எனக்கு பதிலாக இன்னொருத்தர் இந்த விஷயத்தை சொன்னால் அது எடுபடுமா அப்படின்னா அது அந்த அளவுக்கு எடுபடாது. அப்போது அதுக்கு ஒரு கூடுதல் ஒரு கவன ஈர்ப்பாக இருக்கிறது இந்த குருச்சந்திரனுடைய சேர்க்கை. ஆனால் வெறும் குருச்சந்திரனுடைய சேர்க்கை மட்டும் கிடையாது, அதுக்கு பல இதுவும் இருக்குது. என்னோடய லக்னமே தனுசு லக்னம், அப்போ லக்னாதிபதியே குருவாச்சு இல்லை, என்னுடைய லக்னமே தனுசு லக்னம், அப்போ லக்னாதிபதியே குரு, அப்போ அதனுடைய இம்பாக்ட் எனக்கு டைரெக்டாக இருக்குல்ல. இப்போ இதே ஒரு மகர லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு குரு சந்திரன் சேர்ந்துருந்தாலும் அவருடைய லக்னம் கிடையாது அது, அப்போ அவருடைய லக்னாதிபதி சந்திரனோட சேர்க்கை இல்லை. அப்போது அந்த குருவும் சந்திரனும் அவருக்கு வந்து அப்பாவுடைய அம்மா அம்மாவுடைய அப்பா அந்த உறவில் போயிடுறாங்க, பரணாமதிபதியினுடைய உறவில் போயிடுது, அவருக்கு மாமனாருடைய உறவில் போயிடுது, அவருடைய மாமனாருக்கு தான் அந்த கெத்து இருக்கும். ஓகேங்களா, நான் சொன்ன ஒரு 3 லக்னங்க, மீன லக்னம், தனுசு லக்னம், கடக லக்னம், அதை லக்னமாக கொண்டு அவர்களுக்கு அவர்கள் ஜாதகத்தில் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த இம்பாக்ட் கொஞ்சம் அவங்களுக்கு டைரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே பர்சன்டேஜ் தான். ஓகேங்களா, ரெண்டாவது அதை அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. குரு திசையோ சந்திரன் திசையோ வராமல் இருந்துச்சு அப்படின்னாலும் இது நடக்கும். அது எப்படி, நீங்கள் திசை வராமல் இருக்கலாம், புத்தி வராமல் இருக்காதே, எல்லா கிரகத்துக்குள்ளேயும் எல்லா கிரகத்துடைய திசைக்குள்ளேயும் எல்லா புத்தியும் உங்களுக்கு வந்துடும். அப்போ குரு புத்தி சந்திர புத்தி உங்களுக்கு வரதானே செய்யும், ஒரு புத்திக்குள்ளே அந்தரம்லாம் வந்துடுது இல்லையா. அப்போ அந்த சப் பீரியடும் சப்சப் பீரியடுக்குள்ளே எல்லா கிரகத்தினுடைய திசையும் எல்லா கிரகத்தினுடைய புத்தியும் எல்லா கிரகத்தினுடைய அந்தரமும் சூட்சமும் எல்லாம் உங்களுக்கு வந்துடும், கவர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு வராமையே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, 12 பாவம் எல்லா புத்தியிலையும் உங்களுக்கு கவர் ஆகிடும். குருவ சந்திரனும் நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி அதோட அளவு குறையும், உச்ச நீச்சத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது சார். சேர்க்கைனா சேர்க்கை தான்,
அவ்வளோதான். மற்றபடி உச்சத்துக்கு நீச்சத்துக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கஜகேசரி யோகம் அப்படின்னா என்னன்னு நிறைய பேருக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அதை பற்றி இன்னைக்கு நிறைய விளக்கம் எங்களோட கொடுத்தீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.